السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يقول الله عز وجل: كل عمل ابن آدم له إلا الصيام فإنه لي وأنا أجزي به، أو كما قال صلى الله عليه وسلم. أنبمك அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 6 நோன்புகளை முடித்து 7வது நாள் இரவிலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். நேற்றைய தினம் நோன்பை குறித்து புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய அரும்பெரும் பாக்கியங்களை குறித்து நாம் பார்த்தபோது, மகஃபிரத்து என்ற மன்னிப்பு ஆரம்பமானது, முதன்மையானது என்று நாம் பார்த்தோம். அந்த மகஃபிரத்து என்ற மன்னிப்பை பெறுகின்ற சாதனமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை சொன்னார்கள். நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் யார் நோன்பு நோற்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். அதேபோன்று இன்னொரு செய்தியை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நோன்பை குறித்து ஹதீஸே குதுசியில் அடியார்கள் செய்கின்ற வணக்கங்கள் அனைத்தும் அவர்களுக்கே உரியன, அவர்கள் செய்கின்ற வணக்கங்கள் அனைத்தும் அவை அவர்களுக்கே உரியவை, ஆனால் நோன்பை தவிர. அந்த நோன்பு எனக்கு உரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தனக்கு உரியது என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகின்றான் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம், அந்த நோன்பிலே என்ன இருக்கிறது? நாம் விளங்கி வைத்திருக்கின்ற நோன்பில் ஒன்றுமில்லை, மூன்றே மூன்றை தவிர. நாம் நோன்பு என்று எதை விளங்கி இருக்கின்றோமோ அதில் சுபுகு உதயமானதில் இருந்து சூரியன் அடைகின்ற வரைக்கும் உண்ணாமல் இருக்கின்றோம், பருகாமல் இருக்கின்றோம், உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இருந்தும் ஒதுங்கி இருக்கின்றோம். இந்த மூன்றை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. இதற்காக வேண்டிய அல்லாஹ் இப்படி உரிமை கொண்டாடுகிறான், அந்த நோன்பு எனக்கே உரியது, மற்ற எந்த வணக்கமாக இருக்கட்டும் அது என் அடியார்களுக்கு உரியது, நோன்பு என்று வந்துவிட்டால் அது எனக்கே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் உரிமை கொண்டாடுகின்றானே, அது நாம் விளங்கி இருக்கின்ற அர்த்தத்தில் உள்ள நோன்பா? நிச்சயமாக இல்லை.
உண்ணாமல் பருகாமல் உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றாமல் ஒதுங்குகின்ற இந்த நோன்புக்கு தருகின்ற கண்ணியம் அல்ல இது. மாறாக எந்த நோன்பு அது கடமையாக்கப்பட்ட லட்சியத்தை நமக்கு பெற்றுத் தருகின்ற தரத்தில் இருக்கிறதோ அந்த நோன்புக்கு தரப்பட்ட மரியாதை. ஆம் அன்புக்குறளே, நோன்பு இந்த உம்மத்தே முஹம்மதியாக்கள் மீது ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை சொல்ல வருகின்ற போது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உயர்ந்த ஒரு நோக்கத்தை சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, அல்லாஹுவையும் மறுமை வாழ்வையும் உறுதியாக நம்பியிருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களே, குதிப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? லஅல்லக்கும் தத்தகூ, நீங்கள் இறையச்சம் உள்ள முத்தகீன்களாக ஆக வேண்டும். ஆம் அன்புக்குறளே, முத்தகீன்களாக ஆவதற்காக, இறையச்சம் பயபக்தி உள்ள நல்லடியார்களாக ஆவதற்காகத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருப்பதாக குறிப்பிடுகின்றான். ஆம், எந்த நோன்பு இறையச்சத்தை அடியார்களுக்கு பெற்றுத் தருகிறதோ அந்த நோன்பை குறித்துத்தான் அல்லாஹு சொல்லுகின்றான், அது எனக்கே உரியது, நானே அதற்கு கூலி கொடுக்கின்றேன். யாருடைய நோன்பு அவருடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை பெற்றுத் தரவில்லையோ, அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற தக்குவாவை அவரிடத்தில் உருவாக்கவில்லையோ, அந்த நோன்பு அதை குறித்து அல்லாஹ் அங்கே சொல்லவில்லை. அன்புக்குறளே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக, ரமலானுடைய மாதம் நம்மிடம் வந்துவிட்டு கடந்து சென்றதற்கு பின்பாக, இரண்டு நிலைகளிலேயும் நம்முடைய மனதை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம், நம்முடைய மனோநிலையை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ரமலான் வருவதற்கு முன்பாக இல்லாத பரிபக்குவ நிலை ரமலானுக்கு பின்பாக நமக்கு வந்தது என்று சொன்னால், ஒரு பாவத்தை செய்ய முற்படுகின்ற போது யாருமே என்னை பார்க்கவில்லை, ஆனாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்ச உணர்வால் அந்த பாவத்தை விட்டு அவன் பின்வாங்குகின்றான். இதற்கு முன்பாக இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து பழக்கப்பட்ட அந்த மனிதன் இப்போது ரமலானுக்கு பின்பாக அந்த பாவத்தை செய்வதற்காக முற்படுகின்ற போது இனம் புரியாத ஒரு உள்ளுணர்வால் தடுக்கப்பட்டு அவன் பின்னுக்கு தள்ளப்படுகின்றான். ரமலானுக்கு முன்பாக கடமையான காரியங்களை, தொழுகை போன்று கடமையான காரியங்களில் கவனக்குறைவாக இருந்த அந்த மனிதன் இப்போது அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து பாங்கோசை கேட்டதற்கு பின்பாக, ரமலானுக்கு முன்பாக எப்படி அவன் கவனக்குறைவாக இருந்தானோ அதே போன்று கவனக்குறைவாக இருப்பதற்கு அவன் உள்ளம் இடம் தரவில்லை. அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து அழைப்புலி எழுப்பப்பட்டதற்கு பின்பாக, நான் பள்ளியை நோக்கி செல்லாமல் எப்படி நான் மௌனமாக இருக்க முடியும், அவனை உந்தி தள்ளுகிறது ஏதோ ஒரு வகையான உணர்வு. அது என்ன உணர்வு? என்னை யாருமே கேட்க முடியாது, ஆனால் என் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் இந்த பாவத்தை புரிகின்ற போது யாரும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்தாலும் கேட்க முடியாது, ஆனால் என் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அணு அணுவாக என்னுடைய பிரச்சனை அவன் கையிலே இருக்கிறது, அவன் நினைத்தால் ஒரு வினாடி. ஆம் அன்புக்குறளே, ரமலானுக்கு பின்பாக இந்த நிலை, இந்த பக்குவ நிலை, இந்த பண்பட்ட நிலை யாரிடத்தில் உருவாகிவிட்டதோ அவர்களை பொறுத்த மட்டில் ரமலானுடைய நோன்பில் அவர்கள் வெற்றியாளர்கள். ஆனால் ரமலான் கழிந்ததற்கு பின்பாக யாரிடத்தில் இந்த மனோநிலை வரவில்லையோ, ரமலானுக்கு முன்பாக எப்படி கவனக்குறைவாக இருந்தார்களோ அதே கவனக்குறைவு, அதே அசட்டுத்தனம் ரமலானுக்கு பின்பாகவும் நீடிக்கிறது. ரமலானுக்கு முன்பாக என்ன என்ன பாவகாரியங்களில் தொடர்பு கொண்டிருந்தார்களோ அதே பாவகாரியங்களில் ரமலானுக்கு பின்பாகவும் தொடர்பு கொள்கிறார்கள், அதே தொடர்பை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள். எந்த மாற்றமும் இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை.
அப்படி என்றால் இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி? அது எனக்கே சொந்தம், அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன். அல்லாஹ் இதை பற்றி சொல்லவில்லை. நோன்பு இரையச்சத்தை உருவாக்குவதற்காக வேண்டி உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இவர் நோத்த இந்த நோன்பு அந்த லட்சியத்தை அவருக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை, அவரிடத்தில் ஏற்படுத்தவில்லை. ஆம் அன்புக்குகளே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் உரிமை கொண்டாடுகின்றானே. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று அந்த தரத்தை நாம் நோக்கின்ற நோன்பு அடையப்பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த லட்சியத்திற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியதாக குறிப்பிடுகின்றானோ அந்த லட்சியத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்ற நோன்பாக அந்த நோன்பு இருக்க வேண்டும். தக்குவா என்ற இரையச்சத்தை, ரமலானுக்கு முன்பாக நம்மிடத்தில் இல்லாத இரையச்சத்தை, பயபக்தியை ரமலானுக்கு பின்பாக நம்மிடத்தில் தோற்றுவிக்கின்ற நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்பு ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? நாம் விளங்கி இருக்கும் அர்த்தத்தில் இருக்கக்கூடாது. நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? உண்ணாமல், பருகாமல், உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றாமல் ஒதுங்கி இருந்தால் அதற்கு பெயர் நோன்பு. மற்ற விஷயங்களில் எப்போதும் எப்படி இருப்போமோ அப்படியே இருந்து கொள்வது நிச்சயமாக இல்லை. அன்புக்குரவர்களே, உணவு, பானம், உடல் சார்ந்த தேவை இவைகளில் மட்டுமல்ல, இவைகளில் மட்டும் கட்டுப்பாடு என்று வந்துவிட்டால் இந்த மூன்று காரியங்களை செய்கின்ற அத்தனை பேரும் முத்தத்திகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். மனைவியை பிரிந்து சில ஆண்டுகள் அயல் நாட்டுக்கு செல்கின்றார்கள், பார்க்கிறோம். ஒரு கற்பனைக்காக சிந்தித்து பார்க்கின்றோம். அவர்களெல்லாம் சில போது உண்ணாமலும் பருகாமலும் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் முத்தகீன்களாக ஆகிவிட வேண்டும். எப்போது இந்த மூன்றை கொண்டு மட்டுமே தக்குவா வந்துவிடும் என்று இருந்தால், உண்ணாமல் பருகாமல் உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஒதுங்கி இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் முக்கியமல்ல, அதை கொண்டு மட்டுமே தக்குவா என்ற இரையச்சம் வந்துவிடும் என்று இருந்தால் சில மாதங்கள் சில ஆண்டுகள் வாழ்க்கை துணையை பிரிந்து அயல் நாட்டுக்கு சென்றிருக்கின்ற அவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருந்தாலே போதும், இரையச்சமுள்ள முத்தகீன்களாக தாயகம் திரும்புகிற போது அவர்கள் மாறி இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் அப்படி யாரும் ஆவதே இல்லை. அப்படி என்றால் விளங்குகிறது, இந்த மூன்றுக்கு அப்பாலும் நோன்பின் சில அளவுகோள், நோன்புக்கு சில நிபந்தனைகள், பேண வேண்டிய ஒழுக்க நியதிகள் இருக்கின்றன. அவற்றை பேணுகின்ற போதுதான் அந்த லட்சியத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பாக அவருடைய நோன்பு ஆகிறது. ஆம் அன்புக்குகளே, இதை குறித்து அறிவுலக பேரொளி என்று போற்றப்படுகின்ற ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய உலக பிரசித்தி பெற்ற இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபிலே சொல்லுகின்ற செய்தியை நாம் இங்கே சுருக்கமாக சிந்தித்து பார்க்கின்றோம். தக்குவாவை பெற்றுத் தருகின்ற நோன்பு எது? அல்லாஹ் உரிமை கொண்டாடுகின்ற நோன்பு எது? எந்த நோன்பு ரமலான் மாதம் கழிந்ததற்கு பின்பாக நோன்பு நோற்ற அந்த நோன்பாளியை இரையச்சமுள்ள முத்தகியாக மாற்றிவிட்டு செல்லும் என்பதற்காக அவர்கள் தருகின்ற அந்த விளக்கத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குகளே, அவர்கள் தங்களுடைய கித்தாபிலே குறிப்பிடுகின்றார்கள், நோன்பு நோற்கின்ற நபர்களை பொறுத்து மூன்று தரமாக பிரிக்கலாம். ஒன்று சௌமுல் அவாம், சாமானியப்பட்ட மக்களுடைய, சர்வ சாதாரண மக்களுடைய நோன்பு. இரண்டு சௌமுல் குசூஸ், குறிப்பானவர்களின் நோன்பு. மூன்று சௌமு குசூசில் குசூஸ், குறிப்பிலும் குறிப்பானவர்களின் நோன்பு. நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுகதாக்களை போன்று குறிப்பிலும் குறிப்பானவர்களின் நோன்பு. நோன்பை பொறுத்த மட்டும் இப்படி மூன்று தரமாக பிரிக்கின்றார்கள். இந்த ஆரம்ப தரம் இருக்கிறதே, அது ஒன்றுமே இல்லை. அது கடைநிலையிலும் கடைநிலை, உண்ணாமல் பருகாமல் மற்ற தேவைகளை நிறைவேற்றாமல் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்வது, இது சர்வ சாதாரணமான ஒரு நிலை. உச்சமான நிலை இருக்கிறது நோன்பிலேயே, உச்சமான நிலை, அதுதான் குறிப்பிலும் குறிப்பானவர்களின் நோன்பு. அது என்ன நிலை?
நோன்பு நோற்றதில் இருந்து அந்த நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து தங்களுடைய சிந்தை எண்ணம் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வது உணவில் இருந்து மட்டுமல்ல, பானத்தில் இருந்து மட்டுமல்ல, உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இருந்து மட்டுமல்ல, அல்லாஹ் ஒன்றை தவிர்த்து மறுமை வாழ்க்கை ஒன்றை தவிர்த்து வேறு எல்லாவற்றில் இருந்தும் தங்களுடைய எண்ணம் சிந்தை உள்ளம் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வது. நோன்பு நோற்றிருக்கின்ற வேளையில் அவர்கள் சிந்தனை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனை பற்றித்தான் சிந்திப்பார்கள். அவர்களின் கற்பனை ஓடுகிறது என்று சொன்னால் மறுமையை பற்றிய கற்பனையாக இருக்கலாம். அல்லாஹுவை தாண்டி மறுமையை தாண்டி இந்த அற்ப உலகத்தை பற்றியோ உலகத்தில் தாங்கள் விரும்புகின்ற எதை பற்றியுமோ அவர்கள் எண்ணங்கள் அறவே செல்ல மாட்டாது. அப்படி சென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய நோன்புகள் முறிந்து போய்விட்டது என்று அவர்கள் கருதுவார்கள். அன்புக்குகளே, இப்படிப்பட்ட நோன்பை பொறுத்த மட்டில் நாம் சிந்திப்பதற்கு கூட அருகதை இல்லை. நபிமார்களும் சித்தீக்கின்களும் எந்த தரத்தில் உள்ள நோன்பை நோத்தார்களோ அந்த தரத்தில் உள்ள நோன்பை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கூட, அதை பற்றி பேசுவதற்கு கூட நமக்கு அருகதை இல்லை. ஆனால் இரண்டாவது தரத்தில் உள்ள குறிப்பான மக்களுடைய நோன்பை பற்றி நாம் பேச வேண்டும். அந்த நோன்புதான் தக்குவா என்ற இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பு. அந்த நோன்புதான் அல்லாஹ் எனக்கே உரியது, நானே கூடி தருகின்றேன் என்று சொந்தம் கொண்டாடுகின்ற உரிமை கொண்டாடுகின்ற நோன்பு. அன்புக்குகளே, அந்த நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்கிறதா என்பதை அவர்கள் சொல்லுகின்ற இந்த விளக்கத்தை தெரிந்து கொண்டு நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர்கள் சொன்னார்கள், இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பு, அல்லாஹ் உரிமை கொண்டாடுகின்ற நோன்பு, அது எந்த நோன்பு? வஹுவ ஸௌமு ஸாலிஹீன், அதுதான் நல்லடியார்களின் நோன்பு. வஹுவ கஃபுல் ஜவாரிஹி அனில் ஆசாம் வ தமாமுஹு பி சித்தத்தி உமூ. ஸாலிஹீன்களுடைய நோன்பு என்பது தன்னுடைய உடல் உறுப்புகள் யாவற்றையும் நோன்பு நோற்றது முதல் நோன்பு திறக்கும் வரைக்கும் முழுமையாக பாதுகாப்பது. குறிப்பாக ஆறு அம்சங்களை ஒருவர் பாதுகாக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பு என்று சொல்லலாம். ஆறு அம்சங்கள், இந்த ஆறு அம்சங்கள் அவர் நோன்பு நோற்றதில் இருந்து நோன்பு திறக்கின்ற வரைக்கும் பாதுகாக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய நோன்பு போற்றுதலுக்குரிய நோன்பு. ஆம், ஆரம்ப அம்சம் அவருடைய கண்களும் நோன்பு நோற்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நோன்பு நோக்கியிருக்கின்ற போது உண்ணாமல் பருகாமல் இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய கண்ணும் நோன்பு நோக்க வேண்டும். அது எப்படி? அவருடைய கண் பார்வை எப்படி நோன்பு நோற்பது? வக்கப்புஹு அனில் இத்திசாஇஃபின் நவரி இலா குல்லி மா யுதம்மு வ யுக்ரஹு. எவற்றை பார்ப்பது ஹராமாகுமோ, எவற்றை பார்ப்பது மக்ரூஹ் வெறுப்புக்குரியதாக இருக்குமோ, அப்படிப்பட்ட அனைத்தையும் விட்டு அவருடைய பார்வை பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய பார்வை தடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வைலா குல்லி மா யுஷ்கிலுல் கல்பே வயுல்ஹி அன் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நமது உள்ளத்தை வேறு பக்கம் திருப்புமே, அப்படிப்பட்ட அனைத்தை விட்டும் நம்முடைய பார்வையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆம், யார் இந்த பார்வையை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் திருப்புகின்ற அனைத்தை விட்டும் யார் பாதுகாத்துக் கொள்ளுகின்றாரோ அப்போதுதான் அவருடைய பார்வையும் கண்ணும் நோன்பு நோற்கிறது என்ற பெயரை பெற முடியும். அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அந்நதரத்து சஹமும் மின் சிஹாமி இபிலீஸ் லஅனத்துல்லாஹ் ஃபமன் தரக்கஹா கௌஃபும் மினல்லாஹ் ஆத்தாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஈமானன் யஜீது ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி. பார்வை என்பது விஷம் தோய்க்கப்பட்ட ஷைத்தானுடைய அம்புகளில் ஒரு அம்பு. பார்வை என்பது விஷம் தோய்க்கப்பட்ட ஷைத்தானுடைய அம்புகளில் ஒரு அம்பு. ஆம், யார் அந்த
ஷைத்தானுடைய அம்பை ஷைத்தானுடைய அன்பு என்ற அந்த பார்வையை அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக தவிர்த்து கொள்ளுகின்றாரோ அவர் ஈமானுடைய சுவையை தன்னுடைய கல்விலே பெற்றுக் கொள்வார், உணர்ந்து கொள்வார். சாதாரணமாக ரோட்டிலே போகிற போது தடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் நமது பார்வை படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ரமலானுடைய நோன்பு என்று வந்துவிட்டால், ரமலானுடைய நோன்பு வாயிலே இருக்கிறது என்று வந்துவிட்டால், ஹராமான அந்த பார்வையை விட்டும் நம்மை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். கண் பார்வையிலேயும் அந்த பேணி அந்த பத்தியம் அங்கேயும் பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்குகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீய பார்வையை குறித்து சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். சாதாரண அம்பு என்று சொல்லவில்லை. சாதாரண அம்பு அது நெஞ்சுக்கு நேராக இதயத்துக்கு நேராக பாய்ந்தாலே போதும் அவனுடைய உயிரை குடித்துவிடும். ஆனால் இங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், விஷம் தோய்க்கப்பட்ட நஞ்சிலே ஊற வைக்கப்பட்ட அம்பு. ஆம், நஞ்சிலே ஊற வைக்கப்பட்ட அம்பை பொறுத்த மட்டில் இதயத்துக்கு நேராக பாய்ந்தால் தான் அவனுடைய உயிரை குடிக்கும் என்பது இல்லை, அவனுடைய வேணியில் எங்கு பட்டாலும் சரி லேசான இரத்த காயத்தை ஏற்படுத்தினாலே போதும் ஊற வைக்கப்பட்ட அந்த விஷம் அந்த காயம் வழியாக உடலிலே ஏறி அவனுடைய உயிருக்கே உடை வைத்துவிடும். அதே போன்றுதான் நோன்பு நோக்கியிருக்கின்ற வேளையில் அந்நிய பெண்ணை ஹராமான நிலை ஹராமான ஒரு பார்வை ஒருவன் பார்க்கின்றான் என்று சொன்னால், அல்லது பார்க்கத்தகாத ஒரு காட்சியை ஒருவன் பார்க்கின்றான் என்று சொன்னால், அந்த நஞ்சு தோய்க்கப்பட்ட அம்பை போன்று இந்த ஒரு பார்வை அவனுடைய நோன்பையே மாய்த்து விடுகிறது, அவனுடைய நோன்பையே உயிரோட்டமில்லாமல் அழித்து விடுகிறது. தக்குவாவை பெற்றுத் தருகின்ற நோன்பாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும் என்று சொன்னால், முதன் முதலாக நாம் பேண வேண்டும் நம்முடைய பார்வை. ஆம், அன்புக்குள்ளே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கைமேல் ஒரு பலனையும் சொல்லித் தருகின்றார்கள். வாலிபர்களாகிய நாம் கொஞ்சம் இதை செய்து பார்த்தால் நிச்சயமாக இந்த பலனை நாம் பெறுவோம். கண் பார்வையை தகாத அது போன்றவற்றை விட்டும் நாம் தடுத்துக் கொள்ளுகின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கல்விலே ஈமானுடைய தித்திப்பு, கல்விலே ஈமானுடைய சுவை தென்படும், அந்த சுவையை அவர் உணர்வார். ஆம், கண்டிப்பாக உணர்வார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாச்சாக தருகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், ஹம்சுன் ஐந்து காரியங்கள் நோன்பாளியின் நோன்பை முறித்துவிடும். ஐந்து காரியங்களை ஒரு நோன்பாளி, ஐந்து காரியங்களில் ஒன்றை ஒரு நோன்பாளி செய்தார் என்று சொன்னால் அவருடைய நோன்பை முறித்துவிடும். ஆம், ஆர் பெருமானார் நான்கை சொல்லிவிட்டு நாம் பின்பாக நான்கை வரிசையாக பார்க்கின்றோம். ஐந்தாவதாக சொன்னார்கள், அந்நல்லத்து பிஷகுவத்தின், இச்சையோடு பார்க்கின்ற பார்வை. இச்சையோடு ஒரு மனிதன் ஒரு பொருளை ஏறெடுத்து பார்க்கின்றான் என்று சொன்னால், உயிரோடு நடமாடுகின்ற ஜீவனாக இருக்கட்டும், அல்லது உருவப்படங்களாக இருக்கட்டும், அல்லது வேறு சித்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இச்சையை தூண்டுகின்ற முறையில் அவனுடைய பால் உணர்வை தட்டி எழுப்புகின்ற முறையில் அந்த தோற்றமும் காட்சியும் இருக்கு, அந்த தோற்றத்தை காட்சியை இவன் பார்க்கிறான் என்று சொன்னால், வெளிப்படையில் வேண்டும் என்றால் அவனுடைய நோன்பு இருக்கிறது, அல்லாஹ் இடத்தில் அவனுடைய நோன்பு மரணித்து விட்டது, இறந்து விட்டது. ஆம், அன்புக்குகளே, தக்குவாவை பெற்றுத் தருகின்ற நோன்பாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும் என்று சொன்னார். நோன்பு நோற்றது முதல் நோன்பு திறக்கும் வரைக்கும் நம்முடைய கண்ணும் நோன்பு நோக்கி இருக்க வேண்டும். கண் பார்வை ஹராமானவற்றை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தியும் இங்கே சொல்லப்படவில்லை, சேர்த்து நாம் விளங்கிக் கொள்வோம். எதிர்மறையான ஒரு காரியத்தை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை எப்படிப்பட்ட ஒரு இயல்பில் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், ஒன்றை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றில் ஈடுபட வேண்டும். ஹராமான சம்பாத்தியம் வேண்டாம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சம்பாத்தியத்தில் நான் ஈடுபட அதற்கு பாதை காட்டி தரப்பட வேண்டும். தவறான வடிகாலுக்கு செல்லக்கூடாது என்று சொன்னால் ஹலாலான வடிகால் எது என்பதை காட்டித்தரப்பட வேண்டும்.
அதே போன்று ஹராமானவற்றை பார்க்க கூடாது, விலகிக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பார்வையை எங்கே செலுத்துவது? எங்கே செலுத்தினால் அல்லாஹு சந்தோஷப்படுவானோ, இந்த பார்வையை எங்கே பார்த்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானோ அங்கே இந்த பார்வை செலுத்தப்பட வேண்டும். ஆம், அல்லாஹ்வுடைய வேத மறையில் இந்த பார்வை விட வேண்டும். அல்லாஹ்வுடைய மறையை திறந்து வைத்து அதை பார்த்து ஓதுவதற்கு இந்த பார்வை பயன்பட வேண்டும். அல்லது அல்லாஹுவை பற்றி, ஆகரத்தை பற்றி, மறுமையை பற்றி, அல்லாஹுவின் அச்சத்தை பற்றி நம் நெஞ்சத்திலே ஊட்டுகின்ற நல்ல செய்திகளை தாங்கிய புத்தகங்களை படிப்பதற்கு இந்த கண் பார்வை பயன்பட வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கோ, நல்ல புத்தகங்களை படிப்பதற்கோ, நல்லவர்களிடத்தில் சென்று உரையாடுவதற்கோ இப்படியாக இந்த பார்வை பயன்படுத்தப்பட வேண்டும். ஹராமானவற்றில் இருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹுவின் அருளை பெற்றுத் தருகின்ற அவற்றின் மீது இந்த பார்வை படிய வேண்டும். இது இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பாக நம்முடைய நோன்புகள் அமைவதற்கு பேண வேண்டிய முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை இரண்டாவது நம்முடைய நோன்பில் இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பாக ஆவதற்கு நாம் பேண வேண்டிய இரண்டாவது அம்சம், நம்முடைய நாவையும் பாதுகாக்க வேண்டும். சிலரை பார்க்கலாம், நோன்பு வாயிலே இருக்கும், உண்ணவில்லை, பருகவில்லை, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. நாவை பொறுத்த மட்டில் நோன்பு அல்லாத காலங்களில் எவற்றையெல்லாம் பேசினாரோ ஒன்று கூட குறையில்லாமல் அவை அனைத்தையும் இப்போதும் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த நோன்பு அவருக்கு இறையச்சத்தை பெற்றுத் தர மாட்டாது. இந்த நோன்பு அது எனக்கே உரியது, நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் உரிமை கொண்டாடுகின்றானே, சொந்தம் கொண்டாடுகின்றானே, அந்த நோன்பாக ஆக முடியாது. நோன்பு நோக்கியிருக்கின்ற வேளையில் அவருடைய நாவு எச்சரிக்கையோடு பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இமாம் ரஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், அல் ஹதயான். ஹதயான் என்று சொன்னால் சிலரை பார்க்கலாம், பேசுவார்கள், எதற்காக பேசுகின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள், ஏன் பேசுகிறார்கள், ஒன்றுமே புரியாது பேசிக்கொண்டே இருப்பார்கள். சாதாரண பழக்கத்தில் சொல்வார்கள், வெட்டித்தனமான பேச்சு, வளவள என்று பேசிக்கொண்டே போவார்கள். அதனால் ஆவப்போவது என்ன ஒன்றும் தெரியாது, வீணான பேச்சுக்கள். ஆம், கதைக்கின்ற இந்த பேச்சுக்களை விட்டும் அவர் தன்னுடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும். இரண்டு, வல் கிருபி, பொய்யை விட்டும் நாவை பாதுகாக்க வேண்டும். நோன்பு நோக்கியிருக்கின்ற வேளையில் ஒருவர் சாதாரணமாக பொய் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நோன்பை கொண்டு அவர் தக்குவாவை அடையவே முடியாது. மூன்று, அல் ஹைபத்து, புறம் பேசுவதை விட்டும் அந்த நாவு பாதுகாக்கப்பட வேண்டும். நான்கு, அல் நமீமத்து, கோல் சொல்வதை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஐந்து, அல் குஹ்ஷு, மானக்கேடானவற்றை விட்டும் நாவு பாதுகாக்கப்பட வேண்டும். சிலரை பார்த்தால் நோன்பு நோன்பாக இருக்கிறது, பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் பார்த்தால் அருவருக்கத்தக்க பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், மானக்கேடான பேச்சுக்கள், தரத்தை குறைக்கின்ற பேச்சுக்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களை ஒருவர் பேசிக்கொண்டே இறையச்சத்தை தன்னுடைய நோன்பு பெற்றுத்தரும் என்று அவர் கருதுகிறார் என்று சொன்னால் அவர் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய நோன்பு இறையச்சத்தை பெற்றுத்தர மாட்டாது. ஆம், அதே போன்று அன்புக்குகளே, அல் ஹுசூமத்து, நோன்பு நோக்கி இருக்கின்ற வேளையில் வீண் தர்க்கங்களை விட்டு நாவை பாதுகாக்க வேண்டும். சிலரை பார்க்கிறோம், ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஆம், யார் தர்க்கம் செய்கின்றாரோ அவருடைய நோன்பின் மூலமாக நிச்சயமாக அவர் இறையச்சத்தை பெற முடியாது. அதே போன்று வல் முரா, அடுத்தவர் தன்னை பார்த்து மெச்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பேச்சுக்களை ஒருவர் பேசுகின்றார். சமுதாயத்தில் பார்க்கலாம், அடுத்தவர் நாலு பேர் தன்னை கவனிக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அர்த்தம் இல்லாமல் சில பேர் பேசுவார்கள். காரணம், யாரோ தன்னை கவனிக்கின்றார்கள். ஆம், இப்படி அடுத்தவர் பார்வைக்காக பேசுகின்ற பேச்சுக்கள் அவற்றை விட்டும் அவர் தன்னுடைய நாவை பாதுகாக்க வேண்டும்.
இப்படி பாதுகாத்ததற்கு பின்பாக அன்புக்குர்களே உடன்பாடான முறையில் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். எங்கே பயன்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேதமறையை ஓதுவதற்கு பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை உச்சரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்ற ஹதீஸ் போன்றவற்றை படிப்பதற்கு அது சம்பந்தப்பட்டவற்றில் தன்னுடைய நாவை பயன்படுத்த வேண்டும். ஆம், நோன்பு நோக்கியிருக்கின்ற அவர் நோன்பு நோக்கியிருக்கின்ற வேளையில் நாவையும் பாதுகாக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இப்படி சொன்னார்கள், ஹதரத் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈ பெரியார்களில் குறிப்பிடத்தகுந்த ஒரு நல்லடியார். அந்த நல்லடியார் சொல்கிறார்கள், அறிஞர்களுக்கு மத்தியில், அல்லாஹுவின் நேசர்களான நல்லடியார்களுக்கு மத்தியில் இரண்டு தன்மைகளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தோட்டம் இருந்தது. அந்த இரண்டு காரியங்கள் ஒரு நோன்பாளரிடத்தில் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருடைய நோன்பு அத்தோடு முறிந்து விட்டது. நம்மை பொறுத்த மட்டில் அது போன்ற காரியத்தால் நோன்பு முறிந்துவிடும் என்று நாம் கருதுவதில்லை. காரணம், இறையச்சத்தை தோற்றுவிக்கின்ற நோன்பாக எந்த நோன்பு ஆகும் என்ற விளக்கத்தையே நாம் பெறவில்லை. ஆனால் அந்த அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹுவின் நேசர்கள் எந்த நோன்பு இறையச்சத்தை பெற்றுத் தருகின்ற நோன்பாக அமையும் என்பதை புரிந்திருந்த காரணத்தால் குறிப்பாக இந்த இரண்டு பாவங்களை யார் செய்கின்றாரோ அவருடைய நோன்பு முறிந்து விட்டது என்றே முடிவு செய்தார்கள். ஆம், என்ன அந்த இரண்டு காரியங்கள்? ஒன்று அல் ஹைபத்து புறம் பேசுவது, இன்னொன்று அல் கிதுபு பொய் சொல்வது. ஒரு நோன்பாளி நோன்பு நோக்கியிருக்கின்ற நிலையில் அடுத்த ஒரு மனிதரை குறித்து புறம் பேசி விட்டார் என்று சொன்னால் அந்த நல்லடியார்களை பொறுத்த மட்டில் முடிவு செய்து விடுவார்கள், இந்த நோன்பு கலா செய்யப்பட வேண்டும், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நோன்பு அல்ல, இடையிலேயே இந்த நோன்பு முடிக்கப்பட்டு விட்டது என்று முடிவு செய்து அந்த நோன்பை கலா செய்வார்கள். அதே போன்று பொய்யை குறித்தும் அப்படியே முடிவு செய்தார்கள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் இப்படி செய்தார்கள்? கண்ணியத்திற்குரிய இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை அதற்கு ஆதாரமாக சொல்லுகின்றார்கள். பெருமானாருடைய பொற்காலத்தில் இரண்டு பெண்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். நோன்பு வைத்திருக்கின்ற அந்த பெண்கள் மாலை நேரம் ஆனவுடன் அவர்களால் பசியை தாங்க முடியவில்லை, தங்களுடைய தாகத்தை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இனியும் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் உயிர் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் மேலிடே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோன்பு நோக்கியிருந்தோம், ஆனால் இனியும் எங்களால் நோன்பை தொடர முடியாது, தொடர முடியவில்லை, இனியும் நோன்பை தொடர்ந்தால் உயிர் ஆபத்து ஏற்படலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை விளங்கிக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது, அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்களாக அருமை தோழர்களிடத்தில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். தோழர்களே, அந்த இரண்டு பெண்களிடத்தில் சென்று இந்த பாத்திரத்தை கொடுங்கள், கொடுத்து குல்லஹுமா அந்த இருவருக்கும் சொல்லுங்கள், இந்த பாத்திரத்தில் அவர்கள் வாந்தி எடுக்கட்டும், பசியோ கடுமையாக வயிற்றை கிள்ளுகிறது, இனியும் தாமதித்தால் உயிர் போய்விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது, தாகமோ கடுமையாக இருக்கிறது, வறண்டு போய்விட்ட தாகம் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைக்கு அவர்களை ஆளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் அல்லாஹுவின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வாந்தி எடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஆம், அந்த பாத்திரம் கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த பாத்திரத்தை பெற்ற அவர்கள் கொஞ்சம் சிரமத்தோடு வாந்தி எடுப்பதற்காக வேண்டி முயற்சி எடுக்கின்றார்கள். என்ன ஆச்சரியம், ஒருவருடைய வாயில் இருந்து கட்டி கட்டியாக ரத்தம் வந்து விழுகிறது, ரத்த கட்டி வந்து விழுகிறது,
புத்தம் புது மாமிசமும் வாயில் இருந்து வெளியே வந்து கொட்டுகிறது. அந்த பாத்திரத்தின் ஒரு பாதியை ஒருவருடைய வாந்தி நிரப்புகிறது. அடுத்து இரண்டாம் நபரிடத்திலேயும் அந்த பாத்திரத்தை கொடுத்து நீங்களும் கொஞ்சம் வாந்தி எடுங்கள் என்று சொல்லப்பட்ட போது அவரும் கையை விட்டு வாந்தி எடுக்கின்றார். அதே போன்று ரத்தம் கட்டி கட்டியாக வந்து விழுகிறது, புத்தம் புது மாமிசமும் வந்து விழுகிறது. அருமை சஹாபா பெருமக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள், என்ன இது, வியப்பாக இருக்கிறது, தாங்க முடியாத பசியால் உயிர் போய்விடும் என்ற அச்சத்தால் நோன்பு திறக்கட்டுமா என்று கேட்டு அனுப்பிய இவர்கள் வாந்தி எடுக்கின்ற போது இப்படி புத்தம் புது மாமிசமாகவும் கட்டி கட்டியாக ரத்தமும் வந்து விழுகிறது, இது எங்கிருந்து வருகிறது, ஆச்சரியப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக தோழர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அருமை தோழர்களே, ஹாத்தானி சாமத்தா அம்மா அஹல்லல்லாஹு லஹுமா வ அஃதரதா அலா மா ஹர்ரமல்லாஹு தஆலா அலைஹிமா, இந்த ரெண்டு பெண்களும் அல்லாஹ் அவர்களுக்கு எவற்றை ஹலாலாக ஆக்கினானோ அவற்றை ஒதுக்கி வைத்து விட்டு நோன்பு வைத்தார்கள். நாம் உண்ணுவது ஹலால், அருந்துவது ஹலால், அந்த ஹலாலான பொருட்களை ஒதுக்கி வைத்து விட்டு இருவரும் நோன்பு வைத்தார்கள். ஆனால் வ அஃதரதா அலா மா ஹர்ரமல்லாஹு தஆலா அலைஹிமா, அந்த இருவருக்கும் அல்லாஹ் ஏற்கனவே எதை ஹராமாக்கி இருந்தானோ அந்த ஒன்றை உண்டு, அந்த ஒன்றை செய்து நோன்பை அவர்கள் முறித்து விட்டார்கள், நோன்பை திறந்து விட்டார்கள். ஆம், அது என்ன, இந்த இரண்டு பெண்களில் ஒருத்தி அடுத்த பெண்ணிடத்தில் அமர்ந்து ஒருவர் அடுத்தவரிடத்தில் மூன்றாம் நபரை குறித்து புறம் பேச ஆரம்பித்தார்கள். இதோ இந்த பாத்திரத்தில் வந்து விழுந்தது, அதுதான் தங்களுடைய புறம் பேசுகின்ற அந்த பேச்சின் போது மூன்றாம் நபருடைய உடலில் இருந்து எடுத்து உண்ட மாமிசம், மூன்றாம் நபரிடமிருந்து அவர்கள் எடுத்து உண்ட அந்த இரத்தக்கட்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். ஆம், அன்புக்குகளே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் புறம் பேசுவதை பற்றி இப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகின்றான். லா யகத்தப் பஅதுகும் பஅலா, உங்களில் சிலர் மற்றும் சிலரை குறித்து புறம் பேச வேண்டாம். ஏ, இந்த புறம் பேசுகின்ற காரியம் எத்தனை இழிவானது. அல்லாஹ் உதாரணம் சொல்லித் தருகின்றான். உங்களில் ஒருவர் தன் சகோதரன் இறந்து மையத்தாக கிடக்கின்ற போது அவனுடைய உடலில் இருந்து மாமிசத்தை கிழித்தெடுத்து உண்பதற்கு உங்களில் யாரேனும் பிரியப்படுவீர்களா? அன்புக்குகளே, தன் உடன்பிறந்த சகோதரன் என்று வந்துவிட்டால், தன் சகோதரன் என்று வந்துவிட்டால் அடுத்தவர்கள் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக தாக்க தொடங்குகிற போது அவனை அந்த தாக்குதலை விட்டு பாதுகாப்பார்கள். அதுதான் உண்மையான சகோதரன், அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் தடுத்து பாதுகாப்பார்கள். அடுத்தவர் தாக்க துவங்குகிற போதே தடுத்து பாதுகாப்பார், பாதுகாக்க வேண்டும், இதுதான் உண்மையான சகோதரன் என்று சொன்னால் இவரே நேரடியாக தாக்குவாரா? தன் சகோதரனை இவரே நேரடியாக தாக்குவாரா? நிச்சயமாக தாக்க மாட்டார். இவரே நேரடியாக தாக்க மாட்டார் என்று சொன்னால் சகோதரன் உயிரோடு இல்லை, இறந்து விட்ட நிலையில் தாக்குவாரா? நிச்சயமாக தாக்க மாட்டார். அதைவிட கோர கொடுமை, சகோதரன் இறந்து விட்டான், அந்த நிலையில் வெறுமனே தாக்கவில்லை, அவனுடைய மாமிசத்தையே கிழித்து எடுத்து உண்ணுகின்றான் என்று சொன்னால் இது எத்தனை நீசமான காரியம், இழிவான, தாழ்வான, கேவலமான காரியம். நாம் அன்புக்குகளே, அதே போன்ற காரியம்தான் தனக்கு முன்பாக ஒருவன் இல்லாமல் இருக்கின்ற போது, தன் சகோதர முஸ்லீம் தனக்கு முன்பாக இல்லாமல் இருக்கின்ற போது அவரை பற்றிய குறைபாடுகளை வேறு ஒரு நபரிடத்தில் சொல்லி காட்டுகின்ற இந்த புறம் என்பதும் இறந்து கிடக்கின்ற சகோதரனுடைய அந்த வெற்றுடலில் இருந்து கிழித்தெடுத்து உண்ணுகின்ற ஜனாசா, பிணத்தில் இருந்து எடுத்து உண்ணுகின்ற மாமிசத்தை போன்றது என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான். படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்காலத்தில் வாந்தி எடுங்கள் என்று சொன்ன போது இரத்த கட்டிகளாகவும் புத்தம் புது மாமிசமாக